பரிசுத்த வேதாகமத்திலே முதன் முதல் டேஞ்சரஸ் பர்சன் யார்? உங்களை யாராவது சொல்ல முடியுமா? பைபிள்ல முதலாவது டேஞ்சரஸ் பர்சன் யாருன்னு சொல்ல முடியுமா? டேஞ்சரஸ் பர்சன், ஆபத்தான மனிதன் யாருன்னு யூகிக்க முடியுமா? எனிபடி? காணும். ரைட். ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் என்று ஏவாள் நினைத்தாளாம். காயின் என்றால் கர்த்தரால் அருளப்பட்டவன் என்ற அடிப்படையில் பெயர் வைத்தாள். ரொம்ப சந்தோஷம். இந்த பூமியில மனித இனத்துக்கு பிறந்த முதலாவது முதற் பெயரான குமாரன் காயின். காயின் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் அருளி செய்த அல்லது கர்த்தரால் அருளப்பட்ட. சகோதர சகோதரிகளே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். உனக்கு தேவன் ஒரு மகனை கொடுத்தாலும் அல்லது மகளை கொடுத்தாலும் அவர்கள் கர்த்தரால் கிடைத்த பலன். இந்த பலனை மிக ஜாக்கிரதையாக நீ வளர்க்க வேண்டும். ஜெபத்தோடு கூட அவர்களை வளர்ப்பது, தெய்வ வார்த்தையோடு கூட அவர்களை வளர்ப்பது தாயாய் தகப்பனாய் உன்னுடைய கடமை. அவர்களை கண்டபடி ஒரு பொறுப்பு இல்லாமல் வளர்க்கக்கூடாது. தெய்வ வார்த்தையின் அடிப்படையில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ முதல் குமாரனுக்கு அருமையான பெயரை வைத்தால் கர்த்தரால் நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தரே எனக்கு இந்த மகனை அருளி செய்திருக்கிறார் என்று அந்த பெயரை அவள் வைத்து விட்டாள். கொஞ்ச காலம் கடந்த பிறகு அதே ஏவாள் இன்னொரு குமாரனை பெறுகிறாள். இரண்டாவது மகனை பெற்றெடுத்த பிறகு அங்கே என்ன நடந்ததோ ஏதோ தெரியவில்லை. அந்த மகனை பார்க்கிற போது, அவனுக்கு அவள் வைத்த அந்த பெயரை பார்க்கும் போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஏனோ ஏவாள் அந்த இரண்டாவது மகனை குறித்து அவ்வளவு ஹாப்பியாக இல்லையோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஆபேல் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒன்றுமில்லை. ஆபேல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் திருப்தியின்மை. ஆபேல் என்கிற பெயருக்கு மற்றொரு அர்த்தம் என்னவென்றால் பாடு அல்லது வெறுமை. எதற்காக அந்த பெயரை வைத்தாளோ தெரியவில்லை. ஆனால் இரண்டாவது குமாரன் ஏவாளுக்கு பிறந்தபோது அவள் வைத்த பெயரின் அடிப்படையில் அவள் அவ்வளவு ஹாப்பியாக இல்லை, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கவில்லை என்பது வைத்த பெயரின் அடிப்படையிலே புரிய வருகிறது. எஸ், நம்மள கூட சில பேர் முதல் மகன் அல்லது முதல் மகளை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல மகள் பிறந்தாள் என்றால் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனால் இரண்டாவதும் ஒருவேளை மகளாகவே பிறந்தாள் என்றால் என்ன, கொஞ்சம் டல் ஆகி போயிடுறாங்க. மறுபடியும் மகளே பிறந்துட்டாளே, மறுபடியும் பெண் குழந்தையே பிறந்துருச்சே அப்படின்னு டல் ஆயிடுவாங்க. சில பேர் முதல்ல மகன் பிறந்துட்டான் அப்படின்னா அடுத்து என்ன ஆசைப்படுவாங்க? அதாவது பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படும் போது ஒருவேளை மறுபடியும் மகனே பிறந்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டல் ஆகி போயிடுவாங்க. மகள் பிறந்தா நல்லா இருக்குமே, பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் நினைச்சே மறுபடியும் பையனே பிறந்திருக்கான் அப்படின்னு கொஞ்சம் டல் ஆயிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல் தடவை பெண் குழந்தை பிறந்திருக்கு, இரண்டாவது முறை அவர்கள் கர்ப்பம் தரித்ததற்கு பிறகு மறுபடியும் அது பெண் குழந்தை என்று தெரிந்தால் சில பேர் என்ன செய்கிறார்கள்? அபார்ஷன் பண்ணி விடுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அபார்ஷன் செய்து கொள்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கிற இந்த சமுதாயத்தில் சில பயங்கரமான மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம். சிறு பிள்ளைகளையே அருவறுப்பான எண்ணத்தோடு பார்க்கிறவர்கள், சிறு குழந்தைகளை கூட அருவறுப்பான எண்ணத்தோடு தொடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம்ல. துன்மார்க்கர்கள், காம கொடூரர்கள். 5 வயது பிள்ளையையே, 6 வயது குழந்தையையே, 8 வயது 10 வயது பிள்ளைகளை கூட தவறாக தொடக்கூடிய சில நபர்களை, அதாவது ஒரு விளையாட்டுப் பொருளைப் போல பார்த்து பிள்ளைகளின் சரீரத்தோடு விளையாடுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களில் சிலரை சிறையில் அடைப்பதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே தயவு செஞ்சு கவனிங்க. இரண்டாவது பிள்ளை பிறந்த பிறகு ஏனோ தெரியவில்லை, ஏவாள் அந்த குமாரனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டாள். அந்த பெயரை வைத்து, அந்த பெயரனுடைய அர்த்தத்தை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஏவாளுக்குள் அவள் பெற்ற அந்த இரண்டாவது மகனை பற்றி அவள் திருப்தியாக இருக்கவில்லை என்று புரிய வருகிறோம். காரணம் என்னவென்றால் கவனிங்க,
நாட்கள்ல கூட சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெற்ற பிள்ளையின் அடிப்படையில் திருப்தியாக இல்லை, திருப்தி இல்லாமல் தான் இருக்கிறார்கள், சஞ்சலத்தோடு கூட இருக்கிறார்கள். சிலர் பிறப்பதற்கு முன்பே குழந்தை அபார்ஷன் கூட செய்து விழுகிறார்கள். கல்கத்தால ஒரு பெண் என்ன செய்தார், டாய்லெட்ல அப்பொழுதுதான் பிறந்த பச்சை குழந்தையை ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்து கொலை செய்த ஒரு தாய். இது இந்தியா டுடேவில் கடந்த ஏப்ரல் 24 அன்று வெளியிடப்பட்டு கல்கத்தாவில் நடந்த ஒரு சம்பவம், கல்கத்தாவிலே இடம்பெற்ற சம்பவம். அது வந்திருந்த அந்த நியூஸ் பேப்பரையும் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள். பிள்ளையை டாய்லெட்டில் அவள் பெற்றெடுத்திருக்கிறாள். டாய்லெட்டுக்குள்ள அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் கிளாஸ், அதை உடைத்து பெற்ற பிள்ளையை அந்த டாய்லெட்லிருந்து கீழே தூக்கி வீசிட்டாங்க. திடீரென்று ஒரு குழந்தை வந்து ரோட்டு மேல விழுந்த உடனே யாருக்கும் ஒன்றும் புரியல. ரோட்ல கிடந்த அந்த குழந்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாங்க, ஆனால் அந்த பிள்ளை இறந்து போயிற்று. ரெண்டாவது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜனவரி 9 அன்று ஒரு அன்மேரிட் உமன் ஒரு பையனை காதலித்தாளாம், தன்னை அறியாமல் அவள் கர்ப்பம் தரித்து விட்டாளாம். அப்ப என்ன செய்வதென்று தெரியாமல், விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த குழந்தையை அவள் பெற்றெடுத்து மூன்று மாடி கட்டிடத்தின் அந்த மாடியிலிருந்து பிள்ளையை தூக்கி எறிந்து விட்டு காமாக இறங்கி வந்து தன் வீட்டில் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாளாம். யார் இந்த பிள்ளையை இப்படி தூக்கி எறிந்திருப்பார்கள் யாருக்கும் தெரியவில்லை. போலீஸ் விசாரணையில் இறங்கினார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் விசாரித்ததிலே அந்த பெண் பிடிபட்டாள். ஏன் அப்படி செய்தாள் என்றால், நான் எதிர்பாராம கர்ப்பவதி ஆயிட்டேன், இந்த பிள்ளை என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல, அதனாலதான் மொட்டை மாடிக்கு போய் தூக்கி வீசிட்டேன் என்று கொன்று விட்டாள். மூன்றாவது, NDTV ஏப்ரல் 27 அன்றைக்கு அசாமில் ஒரு தாய் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றில தான் பெற்ற பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் இந்த ஆற்றில் வீசி விடுகிறாள். அந்த பிள்ளையின் சவம் மிதக்கிற வேளையில அந்த சவத்தை யாருங்க வீசியது என்று அவர்கள் விசாரித்த போது, குழந்தையை வீசிக்கொண்டது யாரும் இல்லை, பெற்ற தாயை அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆற்றிலே வீசியிருக்கிறாள். 5-6 வயதுடைய ஒரு பெண்ணை யாராவது தவறான எண்ணத்தோடு தொட்டா அவங்க கையை வெட்டினா கூட தப்பில்லைங்கிற, அப்போ தன்னுடைய கையாலேயே பெற்ற தாயே மகனையோ மகளையோ இவ்விதமாக கொல்லுகிறார்கள் என்றால் அவங்க என்ன செய்யறது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் பிறந்ததற்கு பிறகு பிள்ளையை கொல்கிறார்கள். இந்த ஆண் குழந்தை இப்ப தேவையில்லை, இந்த பெண் குழந்தை எனக்கு தேவையில்லை என்று. ஆனால் இன்னும் சிலர் வயிற்றில் இருக்கும் போதே பிறப்பதற்கு முன்பே அபார்ஷன் செய்து கொன்று விடுகிறார்கள். மறுபடியும் பெண் குழந்தையா எங்களுக்கு வேண்டாம், மறுபடியும் பையனா எங்களுக்கு வேண்டாம். இப்பதான் சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஏன் தாயாகணும், அதுக்குள்ள ஏன் எப்படி கர்ப்பம் தரிக்கணும். கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம் பிள்ளையை பெற்றெடுத்துக்கிறது நல்லது, இப்ப பிள்ளை பெற்றுக்கிட்டா அதை பாக்குறது கஷ்டம் அப்படின்னு இரக்கமே இல்லாமல் வயிற்றிலே கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளையை கொலை செய்கிறார்கள் அபார்ஷன் பேர்ல. இவங்களை என்னென்ன சொல்றது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான செயல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன், அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும். தயவு செய்து தேவன் உங்களுக்கு கர்ப்ப பலனை அருளுகிற போது சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல பிரதர், ஆல்ரெடி 2 பெண் குழந்தைங்க தான் இருக்கு, மறுபடியும் இப்போ கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன், மறுபடியும் பெண் குழந்தைன்னு தான் தெரிய வருது, உனக்கு தெரிய வரக்கூடாது. ஏனென்றால் கவர்மெண்ட் இன்னைக்கு சட்டம் விதித்திருக்கிறது, அதன்படி நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கிறது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று தெரிய முற்படுவது குற்றம். எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அது என்ன குழந்தை என்று சொல்லுவதும் கூட குற்றம். ஏனென்றால் முன்பே தெரிந்து கொண்டு அதை கொன்று விடுகிறார்கள், கர்ப்பத்திலேயே கொன்று விடுகிறார்கள். தந்தையும் ஒத்துக்கொள்ளுகிறான், தாயும் ஒத்துக்கொள்ளுகிறாள், பிள்ளையை கொன்று விடுங்கள் என்கிறார்கள். சில டாக்டர்ஸும் கூட மூர்க்கத்தனத்தோடு அபார்ஷன் செய்து விடுகிறார்கள். இது எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பெரிய பாவங்க. அபார்ஷன் செஞ்சுக்காதீங்க. அபார்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா, ஒரு காலத்தை கடந்த பிறகு அபார்ஷன் பண்ணிக்கொள்வது என்றால், கட்டிங் பிளேயர் இருக்கு பார்த்திருக்கீங்களா, கட்டிங் பிளேயர், அல்லது சமைக்கிற போது பாத்திரத்தை பக்கத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு கட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு இடிக்கு மாதிரி ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா, பாத்திரத்தை இங்கிருந்து அங்கே எடுத்து வைக்கிறதுக்கு. அதே போன்றதான
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வயிற்றுக்குள்ள செலுத்தி அந்த குழந்தையினுடைய கை இருக்குமல்லவா, அந்த கையை பிடித்து வெளியே இழுத்துருவாங்க. உயிரோடு இருக்கிற குழந்தையோட கை தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கை அதே மாதிரி பிடிச்சு வெளியே இழுப்பாங்க. சில நேரங்களில் கை அந்து போயிடும், காலை பிடிச்சு அப்படியே இழுப்பாங்க, அந்த கால் மட்டும் வெளியே வரும். கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்களேன். உயிரோடு இருக்கிற உங்களை ஒரு கட்டல்லையோ எங்கேயோ கட்டி வச்சுட்டு காலில் ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு கால் அப்படியே இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தாங்க முடியுமா? கையை பிடிச்ச ஒரு பலமான ஒரு கைத்தவங்க கையில் கட்டி அப்படியே இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படிங்க இருக்கும் அது? கழுத்துக்கு ஒரு கைத்தை கட்டி பலமா அந்த கைத்தை இழுத்தா கழுத்து என்ன நிலைமைக்கு ஆகும்? சரீரத்திலிருந்து அந்த அவயவங்கள் தனிச்சு போகும்போது அது எவ்வளவு பெயினா இருக்கும்? அபாஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள உயிரோடு இருக்கிற உங்க குழந்தையே பாட் பாட்டை கழட்டி எடுக்கிறதுங்க. இந்த பாவத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க சபையே. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் வெகுமதி. அந்த வெகுமதிய தாயா தந்தையா அதை பாக்கியமாக கருதி அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டுமே தவிர, அந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இவ்விதத்திலே கொலை செய்வது என்பது மனிதாபிமானமே அல்ல. காயின் என்று குமாரன் பிறந்தபோது ஏவாள் சந்தோஷப்பட்டாள், கர்த்தரே எனக்கு அருளினார் என்று அந்த பெயரை வைத்தாள். ஆபேல் என்று குமாரன் பிறந்தபோதோ, ஆபேல் என்றால் திருப்தியின்மை அல்லது துக்கம் அல்லது வெறுமை, எதுக்கு பிறந்தானோ இவன் என்கிற அளவில் என்பதை போல அவள் பெயரிட்டாள். இது எப்படி இருந்தாலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரண்டு மகன்களாகவே பிறந்தார்கள். இந்த இரண்டு குமாரர்களும் பிறந்த பிறகு இருவருமே வளர்ந்து ஆளானார்கள். பெரியவர்களாக ஆன பிறகு காயினோ விவசாயம் செய்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொண்டான். ஆனால் ஆபேலோ ஆடுகளை மேய்க்கிற ஒரு ஆடு மேய்ப்பனாக தன்னுடைய பிழைப்பை அவன் ஏற்படுத்திக் கொண்டான். ஆபேல் ஆவிக்குரியவன், தேவனுக்கு பிரியமானவனாக வளர்ந்தான். அவன் எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் தன்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு கூட தான் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றினான்.